விழுப்புரம் திருக்காமு நகரை சேர்ந்தவர் தயாளன். பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதிவறை எழுத்தராக பணிபுரிந்து வரும் இவர் 40 வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது தாயை பராமரித்து வந்தார். இந்த நிலையில் இவரது தாய் முத்தம்மாள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து தனது மகன் தயாளனிடம், என்னால் உனக்கு திருமணம் செய்து பார்க்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டு முத்தம்மாள் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இதனை கேட்ட தயாளன், மருத்துவமனையில் தாயை பார்க்க வந்திருந்த தனது தாய் மாமன் கோணனூரை சேர்ந்த ஏழுமலை என்பவரது மகள் காயத்ரி என்பவரை உறவினர்களின் மத்தியில் பேசி திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்தார். 30 வயதாகியும் திருமணமாகாமல் இருந்த காயத்ரியின் சம்மதத்துடன் உடனடியாக திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனை நுழைவாயில் பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் மணமகன் மற்றும் மணமகள் மாலை மாற்றிக்கொண்டனர். மணமகள் காயத்ரி கழுத்தில் தயாளன் தாலி கட்டி நெற்றியில் திலகமிட்டார். மணமக்களுக்கு உடன் இருந்த நண்பர்கள் செந்தில், ஐயனார், மோகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். இதை பார்த்து வியந்து போன மருத்துவமனைக்கு வந்திருந்த பொதுமக்கள் மணமக்களை வாழ்த்தினர். திருமணம் முடிந்ததும் தாயிடம் ஆசி வாங்க மருத்துவமனைக்கு மணமக்கள் சென்றனர். மருத்துவர்கள் வார்டினுள் அனுமதிக்காததால் தாயிடம் தகவலை தெரிவிக்குமாறு மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் கூறிவிட்டு ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். பெற்ற தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முரட்டு சிங்கிளாக இருந்த முதிர்காளையான தயாளன் 3 மணி நேரத்தில் முறைப்பெண்ணை மணந்து திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் சத்யமூர்த்தி.